இருக்கீங்க தரமான ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் வந்துருக்கு இந்த டாஸ்க் வந்துட்டு நிறைய பேரோட விஷயத்தை மாற்ற போகுது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அது மட்டும் இல்லாமல் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த வாரம் நிக்சன் வெளியே போகிறதுக்கு உண்டான விஷயங்கள் ஓட்டுலாம் கம்மியாக தான் வந்துட்டு இருக்கு ஆனால் இந்த டிக்கெட் ஊபின் அவர் வின் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக அவர் உள்ளே போயிடுவார் ஸ்ட்ரெயிட்டாக இந்த பரமபத்தில் ஏனைய பூச்சி ஏறின மாதிரி போயிடுவோம்ல ஸோ அதுக்கு அடுத்தபடியாக மாயாதான் இருக்காங்க எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு லாபம் தான் அது வேற விஷயம் வச்சுக்கோங்களேன் ஸோ டிக்கெட் ஃபினாலே வந்தாச்சு இதில் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம அர்ச்சனாவும் விஜயவர்மாவும் கலந்துக்க முடியாது ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஒரு டாஸ்கில் வந்து அந்த பாம் வெடித்து அந்த மாதிரி ஒரு தீர்ப்பை வந்துட்டு அங்கே இருக்கிற கண்டெஷன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமாக மோதுனாங்க அதுவும் வந்துட்டு செம்ம டஃப்பான ஒரு டாஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு முயல் பொம்மை வச்சிருக்காங்க இங்கே கல் மாதிரி அந்த பிரிக்ஸ்லாம் இருக்குது அதை எடுத்துகிட்டு போய் முயலை சுற்றி ஒரு கோட்டை மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு திரும்ப பஸர் அடிக்கும்போது திரும்ப அந்த கோட்டையில் வந்து களைச்சிட்டு அங்கே இருக்கிற எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல போய் போட்டு உள்ளே இருக்கிற முயலோடு போய்ட்டு ஒரு இடத்துல போய் நிற்கணும் செம்ம டஃப்பாக இருக்குது எல்லாமே வெயிட்டான கல் ஸோ பயங்கர டஃப்பாக இருக்குது எல்லாருமே செம்ம மாசம் பண்ணுறாங்க விசித்ரா ஈக்குவலாக பயங்கரமாக வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அவங்க ஏஜுக்கு இவ்வளோ தூரம் பண்ணுறது பெரிய விஷயம் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம விசித்ராவும் தினேஷும் காலி அப்படின்ற மாதிரி தெரியுது இந்த டாஸ்க்கை பார்க்கும்போது ஆனால் டேம் ஷோர் நம்ம விஷ்ணு அண்ட் பூர்ணிமா இந்த டாஸ்கில் வின் பண்ணுறாங்கன்றது நல்லாவே தெரியுது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு சம்மர் டஃப்பாக இருக்கும் ஒரு டாஸ்க்கும் தான் இப்போ இதில் வந்து தோல் அடைஞ்சதுனால விசித்ராவும் தினேஷும் காலியாக கட்டிங்கன்னா அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு டாஸ்கில் வந்துட்டு ஒரு ஒருத்தங்க எவ்வளோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் என்ன ஏன்னா அங்கே ஸ்டார் ரேட்டிங் அது ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க பாயிண்ட்ஸும் கொடுத்ததுனால அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ மாதமான ஒரு டாஸ்காக இருக்க போது என்ன நடக்க போது தெரியல உங்களோட கருத்தை சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக விஷ்ணு அண்ட் பூர்ணிமா இதில் மாதம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு பெரிய இருப்பாங்க மாயாவும் இந்த இதை அவ்வளோ சீக்கிரத்தில் விடமாட்டாங்க பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே